கொரோனாவோட அச்சத்தில் லாக்டவுனில் நிறைய பிரபலங்கள் வந்து வீட்டிலே இருக்கிற காரணத்தினால யூடியூப் சேனல்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து அவங்க இணையதள பக்கங்களில் நிறைய பதிவுகளை வந்து பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க, வீடியோஸை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி மிகப்பெரிய சர்ச்சையை, நிறைய பேரோட கோபத்தையும் வந்துட்டு ஒரு ஒரு பதிவு வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம். ஸோ கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது வந்து ஒரு மதத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல். அதை பாடும்போது நம்பிக்கையும் மனதில் ஒரு தைரியமும் வரும். முருகனுக்காக வந்து ரொம்ப வந்து அந்த பாடலை வந்து பாடுவாங்க. ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சுரேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் கந்த சஷ்டி கவசத்தை வந்துட்டு தவறாக வந்து பேசியிருக்காரு ஒரு பதிவில். ஸோ இந்த பதிவை கேட்டவங்க நிறைய பேர் வந்து எதிர்ப்பு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சுரேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் சத்தத்தில் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு பின்னாடி அடைக்கப்பட்டிருக்காரு. ஸோ இப்படி வந்து மதம் சார்ந்த எந்த விஷயங்களையும் இணையதள பக்கங்களில் வந்துட்டு பதிவு பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலுமே அவங்கவுங்களோட அந்த மத சார்ந்த விஷயங்களை அவங்களுக்குள்ள பேசிக்கலாம், அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்ட பேசிக்கலாம். தவிர்த்து ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு இணையதள பக்கங்களையோ யூடியூப் சேனல்களையோ மதம் சார்ந்த எந்த விஷயங்களையும் பதிவிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதையும் தாண்டி அப்படி இனிமேல் யாராவது பதிவிடுறாங்க அப்படின்னா, சுரேந்திரன் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு கண்டிப்பான முறையில் அவங்கள் மேலேயும் வந்து குண்டர் சட்டம் வந்து பாயும் அப்படிங்கிறது.